நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அண்ணா சாலை வடக்கு தெருவில் வசிப்பவர்தான் பஞ்சவர்ணம் என்ற பெண். இவரது கணவர் சீமான் சிங்கப்பூரில் பணிபுரிந்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 16 வயதான ஒரு மகனும் உள்ளார். 10ஆம் வகுப்பு படித்து வந்த 15 வயது ரோஷினி என்ற மகளும் இருந்தார். வெள்ளிக்கிழமை அன்று பஞ்சவர்ணம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்றுள்ளார். மகன் பள்ளிக்கு சென்று விட்டார். அன்று மாலை அண்ணன் பள்ளி சென்று வீடு திரும்பிய நிலையில் மின் விசிறியில் சேலையால் தூக்கிட்ட நிலையில் தங்கை சடலமாக தொங்கியதை பார்த்து கதறியுள்ளார். தேவக்கோட்டை நகர போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியே வர தொடங்கின. பஞ்சவர்ணம் இதற்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூர் அருகே உள்ள சிறுகம்பையூர் கிராமத்தில் வசித்து வந்துள்ளார். ஆர்எஸ் மங்கலம் அருகில் அறியாத மொழி கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் 24 வயதான திலீபன். தனது சித்தியை பார்ப்பதற்காக சிறுகம்பை கிராமத்திற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அப்போதுதான் ரோஷினிக்கும் திலீபனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. திடீரென ஒரு நாள் ரோஷினியை காணவில்லை. தாய் போலீசில் புகார் அளித்த நிலையில் திலீபனையும் ரோஷினியையும் கண்டுபிடித்து கொடுத்தனர். இதையடுத்துதான் பஞ்சவர்ணம் தேவக்கோட்டைக்கு குடிபெயர்ந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் ரோஷினி மாயமாகி உள்ளார். இப்போதும் திலீபனுடன் சேர்ந்து அவரை கண்டுபிடித்த போலீசார் இன்னமுறை மகளிர் காப்பகத்தில் தங்க வைத்தனர். பள்ளி திறப்பை முன்னிட்டும் ரோஷினியின் எதிர்காலம் கருதியும் ரோஷினியை அதிகாரிகள் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். திலீபனை மறக்க முடியாத நிலையில் அவரை நினைத்து ஏங்கியுள்ளார் ரோஷினி. அதனால் தனது தற்கொலைக்கு பெற்றோர்கள் காரணமில்லை எனவும் காதலன் பிரிவை என்னால் தாங்க முடியாத நிலையில் தற்கொலை செய்யப் போகிறேன் எனவும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு ரோஷினி தன் உயிரையும் மாய்த்து கொண்டிருக்கிறார் என்கின்றனர் போலீசார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் திலீபன் பல்வேறு திருட்டு வழக்குகளில் சிக்கியவர் என்பதும் தற்போது கூட ஒரு திருட்டு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. காதலன் திருடனாயினும் அவரை மறக்க முடியாத பள்ளி மாணவி தனது உயிரையே மாய்த்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.